காலங்கத்தாலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதான் நான் தான் தப்பாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கண்ட்ரியில் காமிச்சா தான் உங்களை உள்ளே விடுறாங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங், வணக்கம். நம்ம க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகுறதில்லை. சரி, க்ளவுஸை கழட்டிகிட்டே நம்ம இது பண்ணுவோம். ஓகே, நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஈஷா போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஈஷா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், சாரி 1.15 மினிட்ஸ் ஆகுதுங்க இங்கேருந்து போகிறதுக்கு. கிட்டத்தட்ட 51 கிலோமீட்டர்ஸ் இன்க்ளூடிங் டிராஃபிக்கெல்லாம் சேர்த்து 51 கிலோமீட்டருக்கு ஆகும்னு நினைக்கிறேன். 1.5 ஹவர்ஸ் பக்கம் காட்டுது. அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கேருந்து டைரெக்டாக வந்துட்டு சூலூர்லேருந்து தான் நான் என்னோட ட்ரைவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே ரொம்ப வெயிலாக இருக்குதுங்க. பட் இருந்தாலும் ஓகே தான், நான் வந்துட்டு க்ளவுஸு ஜாக்கெட்ஸ் எல்லாமே போட்டு தான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி ட்ராவல் எடுக்கிறோம், மழை வந்துட்டு நம்மளோட ட்ராவலை வந்து எப்படியோ பிளாக் பண்ணிடுது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஃபுல் ப்ரிப்பேர்டாக தாங்க போகிறோம், அதனால் மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஈஷா நான் போகிறதுக்கு யோசிச்சிருக்கேன்னா, நான் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கேன். பட் இருந்தாலும் இது வரைக்கும் நான் ஈஷா கூட போனதில்லைங்க. எல்லாருமே நிறைய டைம் ஈஷா போனதில்லையா, ஈஷா போனதில்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே நம்ம வந்துட்டு ஈஷா ட்ராவல் பண்ணுறோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இருகூர் பிரிவு வழியாக போயிட்டுருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஃபுல் டிராஃபிக்காக தாங்க இருக்குது இந்த ரோடு. இங்கே பாருங்களே, உங்களுக்கே தெரியுதுங்களா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இந்த வழியாக நம்ம போகிறோம், பொள்ளாச்சி கொச்சி உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லா வீடியோலும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த ரூட்டை எடுத்தோன்னா நம்ம வந்துட்டு சிங்கானல்லூர் உக்கடம் அந்த வழியாக போகிறோம். ஏன்னா நானும் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அதனால் நம்மளும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம்ன்றனால அப்படியே தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களே, காலங்கத்தில் கிளம்புறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராஃபிக்காக இருக்குது. எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இருந்தாலும் ஓகேங்க, நம்ம அப்படியே போகலாம். இங்கே பாருங்களே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு. பட்டு பரவாயில்ல, அப்படியே போவோம். இவர் என்ன நம்ம கூடயே ஓடி வராரு, லிஃப்ட் கொடு, ஒரு பஸ்ஸுக்கு வேண்டி போகிறாரோ. ஓகே ஓகே, நம்ம அப்படியே போவோங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒண்டிப்புத்தூர் தாண்டி இப்போ வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கேங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது நம்ம ஈஷா போகிறதுக்கு. இங்கே வந்து ரொம்ப வெயிலாக தாங்க இருக்குது காலையிலேயே. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு சிங்கநல்லூர் செக் போஸ்ட், சாரி சிங்கநல்லூர் வந்து டிராஃபிக்கில் தான் இருக்கேன். நான் அப்படியே டிராஃபிக்லேருந்து சிங்கநல்லூர்லேருந்து கிளம்பிட்டேங்க. சிங்கநல்லூர்லேருந்து கிளம்புனீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதான், நம்ம ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேம்பாலம் போட்டிருக்காங்க. போகிறது பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிற ரோடு வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குங்க. வண்டி நம்மளால் ஓட்டவே முடியல, அந்த அளவுக்கு ரோடு மோசமாக தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறதுங்க, ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபை பண்ணும் அப்படின்றக்காக நம்ம கீழே இருக்கிற ரோடை அவங்க அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கிற ரோடை நீட்டாக போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அந்த ரோடு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு ரொம்ப வருஷமாக இந்த ரோடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப வருஷமாக இந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் காலைல 8 மணிக்கு தான் கிளம்பியிருக்கோம், அப்படி இருந்தும் இந்த ரோட்டில் அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. அப்படியே நீங்கள் நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா வந்துட்டு உக்கடம் வழி, நம்ம உக்கடம் போயிட்டு அப்படியே உக்கடத்தில் இருந்து டவுனல் வழியாக போகணுன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம உக்கடம் வந்துட்டோம், உக்கடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓகேங்க. இந்த டெம்பிள் வழியாக போனோன்னா நமக்கு ஈஸின்னு நினைக்கிறேங்க. நான் அப்படியே போகிறேன், எனக்கு ரூட்டு தெரியாது. நானே இந்த கூகுள் மேப்பை நம்பி தாங்க போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம கூகுளுக்கு கொஞ்சம் நம்மளை சொதப்பிடுச்சு, என்னை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுருச்சு. இங்கே பாருங்களே, இது ஒன் வே நினைக்கிறேன். நானும் இந்த ஒன் வேல அப்படியே போயிட்டுருக்கேன், எல்லோரும் ஆப்போசிட்டில் வராங்க. அப்படின்னா நான் ஒன் வேல தான், நான் தான் தப்பாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரோட்டை வந்துட்டு நம்ம இங்கேருந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தோன்னா நமக்கு ரோடு காட்டுது கூகுள் மேப்பில். எந்த சந்துக்குள்ளே போனாலும் கூகுள் மேப் எதையாச்சும் ஒரு ரோட்டை காட்டுது. ஒரு வழியை நம்ம வந்து ரோட்டை பிடிச்சிட்டோங்க.
இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான் காட்டுது கூகுளை. இப்போ நான் நம்புகிறேன் அப்படியே இந்த கூகுள் மேப் காட்டுற ரோட்லேயே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போவோங்க. போனோன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு இப்போ வந்துட்டு ஒரு 35-30 kilometers காட்டுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே போனோன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து லாங்கில் பார்த்தா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது. மறுபடியும் மழை வராதுன்னு தான் நினைக்கிறேன். பட் மழை வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோம். மழை வந்தாலும் நனைஞ்சிட்டே போய்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடிக்கிற வயலுக்கு மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு செல்வபுரம் அப்படின்ற ஒரு ஏரியா நினைக்கிறேன். அப்படி தான் போர்டு போட்டிருந்துச்சு. செல்வபுரத்தை தாண்டி தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்ரு வந்துட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கே தெரியுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மரமாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு இவ்வளோ கூட்டமாக வராங்க. ஓகே, செக்கிங் நினைக்கிறேன். இல்லை இல்லைங்க, யாரோ காலங்கத்தாலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அங்கே உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுதுங்களா, ஒரு ஷிஃப்ட் கார் நினைக்கிறேன் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் அடி வாங்கியிருக்கு. உள்ளே இருக்கிற யாருக்கும் அடி இல்லை. பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பார்த்து வண்டி ஓட்டலாங்க. வண்டி நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறனால என்ன ஆக போகுது, நமக்கு தான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. போகிற இடத்துக்கு நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போக முடியும். இங்கே முன்னாடி பாருங்களே, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அங்கே லாங்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக்காக தெரியுதுங்களா, அது வந்து தான் மலை. ஃபுல்லாக அந்த மலைக்கு கீழே தாங்க கண்டிப்பாக ஈஷா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஈஷாவுக்கு போனதில்லை, என்னோடய மேப் வந்து அங்கே தான் காட்டுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நான் காலையிலேருந்து இன்னும் ஒன்றுமே சாப்பிடல, அதனால நம்ம இங்கே எங்கேயாச்சும் பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடையில் நிறுத்துவோம். டீ கடையில் நிறுத்தி டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். கேபிகே பேக்கரிஸ். ஓகே, நம்ம இங்கே வந்துட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைட் அப்படியே கன்னியூ பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க, நம்ம டீ சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்துட்டு பைக்கை எடுத்துட்டோம். இப்போ வந்து எங்கேயும் நிறுத்தறதில்ல, நேராக வந்துட்டு நம்ம ஈஷா தாங்க போகிறோம். டைரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கிட்டத்தட்ட 20 kilometers பக்கம் காட்டுது. அப்படியே போவோங்க. ஈஷா ரோடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்ம அந்த சிவராத்திரி டைம்லலாம் ஈஷாவில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ போகும்போது எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, ஏன்னா கோவிட் டைமில் வந்துட்டு உள்ளே எங்கேயும் அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம தான் போய் தான் பார்ப்போம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத. நான் எதுவும் கேட்கவே இல்லை, டைரெக்டாக நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம், அவ்வளோதாங்க. இருக்கோ இல்லையோ நம்ம கிளம்புறதுன்னு நமக்கு முக்கியம் அப்படின்னு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரோடு வந்து சூப்பராக தாங்க இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளே மட்டும்தாங்க ரோடு அப்படி இப்படின்னு கண்டம் பண்ணி வச்சுருக்காங்க மேம்பாலம் போடுறதுன்னு. இப்போ இந்த நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா ரோடு வந்து சூப்பராக அப்படியே சிங்கிளாக சூப்பராக இருக்குது. ரெண்டு சைடு மரமாக நமக்கு சென்ட்ரலில் ஒரு ரோடு கொடுத்து சூப்பராக ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. ரோடும் பார்க்குறக்கும் சூப்பராக இருக்குங்க. நாம் அப்படியே வந்துட்டு இந்த வழியாக எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக தான் காட்டுது கூகுள் மேப். இந்த டைம் எந்த தப்பும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், அதனால் எந்த பயமும் இல்லைங்க. நான் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் யார்ட்டையாச்சும் கேட்டுக்கலாம். நமக்கு கூகுள் மேப் வந்து கரெக்டாக தான் காட்டுது. அதே மாதிரி நிறைய போர்டு வச்சுருக்காங்க இந்த வழியில். நீங்கள் உள்ளே வந்துட்டாலே ஈஷாவுக்கு வேண்டி நிறைய போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போர்டு பார்த்தாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்துட்டு ரூட் வந்து கிளியராக தான் காமிச்சிருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது நமக்கு ஈஷா போகிறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அங்கே லாங்கில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மலை இப்போ வர வர க்ளோஸாக வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து ஈஷாவுக்கு இனி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 kilometers தாங்க இருக்குது நம்ம ஈஷாவுக்கு போய். நான் பாட்டுக்கு ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு என்னோடய ஃபேஸ் தெரியுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அப்படியே வந்துட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. இருந்தாலும் என்ன நமக்கு பிரச்சனை, தெரியுதோ தெரியலையோ, வீடியோலாம் எடிட் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்ம மூஞ்சி தெரியுதா இல்லையா அப்படின்றது. நான் மூஞ்சி தெரியணுன்றக்காக சொல்ல, ஃப்ரெண்ட் வியூ எப்படி இருக்குன்றதுக்காக தான் பைக் வந்துட்டு உங்களுக்கே தெரியுதா. இந்த மிரரில் தாங்க நான் வந்து கேமராவை மாட்டுறேன், ஆக்ஷன் கேமராவை, ஏன்னா இந்த மிரரில் மாட்டினா அப்படியே கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் பாருங்களே, எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பிளாக் ஆகிறத பார்த்தா, ஏன்னா கோயம்புத்தூரில் இருந்ததை விட இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்தளவுக்கு சூடாக இல்லை, ஒரு அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு சூடில் தாங்க இருக்குது இந்த இடமும். பட்டு நான் இப்போ வந்துட்டு எடுத்துட்டேங்க, உள்ளே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ஈஷாவுக்கு போகிற ரூட்டில் தாங்க நான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துருந்தோன்னா ஈஷா வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ரைட் சைடு தெரியுது பாருங்கள், அதுதான் ஈஷான்னு நினைக்கிறேன். அதுதாங்க, கேட்டு பார்ப்போம். இல்லை அவங்களே சொல்கிறாங்க உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு. தியானலிங்கம், ஓகே இங்கே பாருங்களே, ஒரு பெரிய அவ்வளோ பெரிய மலை எதுக்கு மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு தெரில, பட் உழுகாதுன்னு நினைக்கிறேன், உள்ளே போயிடலாம். ஆல்ரெடி இன்னும் எங்கன்னா கம்பெனி கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களோ, ஏன்னா கம்பெனிஸ் பஸ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஏதோ அங்கே ஸ்டாஃபுக்காக தனியாக வண்டியெல்லாம் விட்டுருக்காங்க ஈஷாவில். இங்கே லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு இது இருக்குங்க, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். லாக்டவுன்னாலும் பாருங்கள் எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க ஈஷாவுக்கு. நான் சொன்ன மாதிரியே அந்த மலை பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, அந்த மலை பக்கம் வரைக்கும் நம்ம போகலாங்க பைக்கில். எனக்கு தெரிஞ்சு உள்ள அது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன், எல்லாருமே அது வரைக்கும் தானே போகிறாங்க, வீடியோவும் அந்த வரைக்கும் போடுறாங்க, ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அப்படியே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போவோம், எந்த அளவுக்கு தான் உள்ளே போகிறோன்றத நம்மளும் அப்படியே பார்ப்போமே, என்ன சொல்கிறீங்க? ஆஹா, என்ன பார்க்கிங் இங்கேயே இருக்குது, ஒருவேளை நம்மளும் இங்கேயே நிறுத்த சொல்லிடுவாங்களோ. ஆமாம், நிறுத்துகிறாங்க. உள்ளே போகிறதா இருந்தால் நம்மக்கிட்ட ஒரு 10 ருபீஸ் பார்க்கிங்க்கு மட்டும் கேட்குறாங்க, மறுபடியும் அவர் என்கிட்ட காசு கொடுக்குறாரு. ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் வந்துட்டு அவர் திருப்பி இது பண்ணிட்டாரு. எதுக்குங்க 10 ரூபா மறுபடியும் எதுக்கு வாங்கிட்டாது அப்படின்ட்டு, அவங்ககிட்டயே ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன். பட் ஏன்னா பார்க்கிங் இங்கேயே பண்ணிட்டு உள்ளே நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா இங்கே தான் பார்க்கிங் போட்டிருக்காங்க. முன்னாடி போய் நிறுத்த சொன்னாங்க, முன்னாடி ரைட்லேயே வந்துட்டு பைக் பார்க்கிங் தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை உள்ளே விடுறாங்களா பார்க்கலாம், ஏன்னா அங்கே வந்துட்டு டிவைடர் போட்டிருக்காங்க, உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே தாங்க பார்க்கிங் இருக்குது நம்ம. ஆமாம், இதான் இவர் சொல்கிறாரு, இங்கே தாங்க பார்க்கிங் இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், பைக்ஸ் வந்து இவ்வளோ தான் இங்கே இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கேயே ஒட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே நிறுத்திட்டு நம்ம அப்படியே கிளம்புவோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கேங்க, கிட்டத்தட்ட ஒரு உள்ளே வரதா இருந்தால் ஆல்ரெடி நம்ம மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே வர்றதுக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு நம்ம ஈஷாவில். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி அட்மிஷன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அதை வந்துட்டு நீங்கள் என்ட்ரியில் காமிச்சா தான் உங்களை உள்ளே விடுறாங்க. யாராக இருந்தாலும் அங்கே என்ட்ரி போட்டு உள்ளே வாங்க. நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன். உள்ளே வர வர சிவன் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது, பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய சிலைன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிலை, ரெண்டு மலைக்கும் எல்லா மலைக்கும் சென்ட்ரலில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மலையாக தாங்க இருக்குது, அதுக்கு சென்ட்ரில் தான் வந்துட்டு சிவன் சிலை இருக்குது. அப்படியே நான் அதோடய லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா யோகா பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு தனியாக ஒரு வே இருக்குது. அதில் நம்ம போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம், நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் உள்ளே வந்து மொபைல் அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு எதுக்குமே அலோட் இல்லையாமாங்க, அதனால் நம்ம உள்ளே போய் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. உள்ளே வேணால் நம்ம போயிட்டு வரலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் போய்க்கலாம். நான் வந்துட்டேங்க, போய் பார்த்தாச்சு, சிவன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நான் வந்து என்னோடய ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நான் அப்படி வந்துட்டு ரிட்டன் போகலான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ போகும்போது எந்த ஒரு இதுவும் கேட்கல, ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு க்ரௌட்லன்னு நினைக்கிறேன். நான் வீக் டேஸில் தான் வரேன், ஏன்னா வீக்கெண்ட் டேஸில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கோவிட் டைமில் லாக் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாருமே வரது இல்லை, எல்லாருமே வீக் டேஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு கூட்டம் இல்லாமலாம் இல்லைங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வீக் டேஸில் வரதா இருந்தால் வரலாம் ஈஷாவுக்கு. நான் சொல்கிறது லாக்டவுன் டைமில் மட்டும்தாங்க, லாக்டவுன் டைமில் வந்துட்டு வீக் டேஸ் மட்டும்தான் இருக்குது, வீக்கெண்ட்ஸில் வந்து இல்லை. அப்படியே நான் வந்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டேங்க. ரிட்டன் பார்த்தாலும் எப்படி சுற்றி பார்த்தாலும் 360 வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மலை மட்டும்தாங்க இருக்குது இந்த ஏரியா சுற்றி. சூப்பராக தாங்க இருக்குது கோயம்புத்தூரில் இந்த இடமும் எனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸிட் இந்த வழியாக வந்துட்டோன்னா நமக்கு வந்து எக்ஸிட்டுங்க, ஏன்னா வெளியே வரும்போதுட்டு சைடில் ஒரு வே கொடுத்துருக்காங்க, உள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் என்ட்ரி, நம்ம அந்த மலை சந்துக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது.
ஸோ நான் அப்படியே வந்துட்டு வெளியே வந்துட்டேங்க. உங்களுக்கும் இங்கே வரணுன்னா வாங்க, ஒன் டே பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. ஈஷா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிடேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம். நான் இப்போ வந்துட்டு கோயம்புத்தூரை பார்த்து கிளம்பிட்டேன்.